அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கு எத்தனை காலேஜஸ் எலிஜிபிள் அப்படின்ற பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். டோட்டலாக 163 காலேஜஸ் வந்து இதில் இருக்குது. இந்த 163 காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து 50 ரூபீஸ் பே பண்ணணும். ஒரு காலேஜுக்கு நீங்கள் சூஸ் பண்ணால் 50 ரூபீஸ் பே பண்ணணும். அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கோ அத்தனை கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த 50 ரூபீஸில். அந்த காலேஜில் நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ பிஏ தமிழ் இருக்கும், பிஏ இங்கிலீஷ் இருக்கும், நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் கொடுக்க முடியலன்னா மட்டும்தான் அடுத்த கோர்ஸுக்கு உங்களுக்கு போவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் 163 காலேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு காலேஜுக்கு 2 ரூபீஸ் தான், ரிமைனிங் கம்யூனிட்டிக்கு வந்து 50 ரூபீஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து எத்தனாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, 22ஆம் தேதி, நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. இது 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாடப்பிரிப்புகள் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து 40 பேர் தான் வேணும் அப்படின்னா, இந்த 100 பேர் அப்ளை பண்ண உங்களுடைய மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு 40 பேரை இதுக்கு அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க. இந்த 40 பேரில் யாரெல்லாம் வந்து அட்மிஷன் போட்டாங்களோ அந்த சீட்டை, மீதம் இருக்கக்கூடிய சீட்டை, அட்மிஷன் போடாமல் இருக்கக்கூடிய சீட்டை அடுத்து 40க்கு அப்புறம் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது அந்தந்த காலேஜில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது ஒரே ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் கிடையாது. இப்போ 163 காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த 163 காலேஜிலும் அந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த 163 காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜ் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குன்றது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கணும். சில காலேஜில் வந்து உங்களுக்கு நேரடியாக கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு வாங்க அப்படின்னு. சில காலேஜில் நீங்கள் வெப்சைட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் எந்தெந்த காலேஜஸில் வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. சரி, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பிஏ தமிழுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டோட்டலாக ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் யார் வந்து தமிழில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து 90 மார்க் வாங்கியிருப்பாங்க, 89, 87, அந்த தமிழ் மார்க் அடிப்படையில் இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 40 கேண்டிடேட்டை கூப்பிடுவாங்க. இது வந்து பிஏ தமிழுக்கு. அதேமாதிரி பிஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மற்ற கோர்ஸ், நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி ரிமைனிங் எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற தமிழ் இங்கிலீஷ் மார்க்கை தவிர இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் மார்க்கினுடைய ஆவரேஜ், அது 4 சப்ஜெக்ட் மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது அந்தந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, அந்தந்த காலேஜுக்கு நேரடியாக போகணும். இது ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில், பட் அட்மிஷன்ஸ் வந்து நேரடியாக நீங்கள் போய் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட காட்டி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கான ஃபீஸை பே பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த காலேஜில், இப்போ நீங்கள் 10 காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அட்மிஷன் போட்டணும். ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு இன்னொரு காலேஜில் கிடச்சிச்சின்னு சொன்னால் அவங்க டிசி தரமாட்டாங்க. இதை வந்து எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.